ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்டைலில் ஆறு மாதம் ஏழு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சில டிப்ஸோட இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கடலை கடலைப்பருப்பு நூறு கிராம் எடுத்திருக்கேங்க தோரம்பருப்பு எண்பது கிராம் எடுத்திருக்கேங்க தோரம் பருப்பு ஜாஸ்தியாக இருந்தால் ஒரு மாதிரி பொடி வந்து வாசம் வரும் அதனால் கம்மியாக எடுத்துக்கோங்க உளுந்து நூறு கிராம் எடுத்துக்கோங்க கருவேப்பிலைய ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அலசிட்டு வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது வறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சமா எண்ணெய் வந்து தேவைப்படும் அதனால கொஞ்சமா எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல வந்து புளி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இட்லி பொடிக்கு மெயினானது வந்து இந்த பெருங்காயம்ங்க தூள் பெருங்காயம் வாங்காதீங்க அவ்வளோக்கும் வந்து அதில் காரம் இருக்காது கட்டி பெருங்காயம் வாங்கி வெயிலில் காய வச்சு உடச்சி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு எடுத்துக்கோங்க கர்நாடகா மிளகா மூணு எடுத்திருக்கேங்க கலருக்காக ஆறுலேருந்து ஏழு நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் எடுத்துருக்கேன் அது உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்காதீங்க சேர்க்காம ஒவ்வொரு பொருளாக போட்டு வறுத்து வறுத்தெடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு போட்டிருக்கீங்க நீங்கள் வறுக்கும் போது அடுப்ப மிதமான தீயிலே வச்சு பொறுமையாக கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து உளுந்தையும் அதே மாதிரி பொறுமையாக மிதமான அடுப்பில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப டார்க்காக செவந்துடக்கூடாது ஓரளவுக்கு செவந்து அந்த வாசம் வரும்போது எடுத்து இந்த மாதிரி கொட்டி ஆற விட்டுருங்க இது மாதிரி தனித்தனி ப்ளேட்லையும் கொட்டலாம் இல்லாட்டி ஒரே பிளேட்டில் கூட நீங்கள் வறுத்துட்டு மொத்தமாக பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடலாங்க இப்போ கடலைப்பருப்பையும் அதே மாதிரி பொண்ணு நேரமாக வறுத்துட்டு கொட்டி ஆற விட்டுருங்க அதுக்கடுத்து காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது ரெண்டையும் போட்டு நல்லா வந்து சூடு வந்து ஏறணுங்க அந்த மிளகாய் அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலையை வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து அது நல்லா சுடணுங்க அந்த டைமில் வந்து அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு அதையும் வந்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேருங்க நல்லெண்ணெய் சேர்க்க வேணாம் முடிஞ்சளவு கடல் எண்ணெய் அப்படி இல்லாட்டி ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பு அதாவது கடலை பருப்பு தோரம் பருப்பு உளுந்தம்பருப்பு அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வந்து சூடு வர கிண்டிடுங்க கிண்டினதுக்கப்புறம் வந்து அதே இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த கருவேப்புல அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த மிளகாய் வந்து நல்லா ஒடியணுங்க நீங்கள் வறுத்து வேறு தட்டில் கொட்டும்போது அதுக்கடுத்து மறுபடியும் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துருந்தோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சுட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா அந்த புளி வந்து மொறு மொறுன்னு வேகணுங்க வேகும்போது நம்ம இடித்து வச்சுருந்த பெருங்காயம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வறுத்துருங்க வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்து வச்சுருந்த பருப்பு அதுக்கப்புறம் இந்த கருவேப்பில் அதுக்கப்புறம் இந்த மிளகாய் இது எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா வந்து மிதமான தீயிலே வந்து கிண்டிகிட்டே இருங்கங்க இந்த மாதிரி வறுத்துட்டு உங்களுக்கு அந்த பெருங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பில அந்த பருப்பு எல்லாம் வந்து நல்லா வறுப்பட்டு நல்ல ஒரு வாசம் வருங்க அந்த டைமில் வந்து ரொம்ப கருக விட்டுறாமல் பொன்னிறமாகவே வறுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க இது மிதமான சூட்டில் இருக்கும்போது நீங்கள் அடித்தாலுமே வந்து மிக்சி ஜாரில் வந்து பிடிச்சிக்கிறோங்க அதனால் நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறமே வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கோங்க நீங்கள் அரைக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த புளி அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதோட கொஞ்சமாக பருப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைக்கும்போது கொஞ்சம் கிளறி விட்டு அரைங்க பொடி எப்போதுமே வந்து மெலிசாக வந்து இருக்கக்கூடாதுங்க கொர குறைப்பாக தான் வந்து இருக்கணும் உப்புமே வந்து ரொம்ப சுருக்குன்னு இருக்கக்கூடாது மீடியமான உப்பு தான் இருக்கணும் கண்டிப்பாக வந்து இந்த முறையில் வந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்குங்க வேணுங்கிற அளவு ஸ்டீல் பாக்ஸில் கொஞ்சமாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க மீதம் இருக்கிறத வந்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது ஏழு மாதம் எட்டு மாதம் ஆனாலும் அதோட வாசமும் குறையாது அதில் இருக்கிற காரமும் குறையாது புதுசா அரைச்ச மாதிரியே இருக்குங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சீரகத்தூள் சோம்பு தூள் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வீடியோலாம் இருக்கு அதை பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்